ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திருமிகு சார்லா வணக்கம் சார் புதிய பிளேயர்ஸ்லாம் தமிழ்நாடு அரசியல் கடத்துக்குள்ள வந்திருக்காங்க தமிழ் தேசியம்னு சீமான்னு ரொம்ப ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு இருக்காரு விஜய் வேற வரப்போறாரு இளைஞர்கள் வாக்க தான் அவங்க குறை வைக்க போறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திமுக இளைஞர்களை தன்வசம் இழுக்க என்ன பிளான் வச்சிருக்கேன் இப்போ இளைஞர்களை இழுக்கிறது அப்படிலாம் கிடையாதுங்க இப்போ இளைஞர்கள்னா இளைஞர்கள் வந்து அப்படியே எங்கேயோ ஒரு தனி எக்கோசிஸ்டமில் இல்லை ஓகே இளைஞர்கள்லாம் இந்த சிஸ்டமில் தான் இருக்காங்க அவங்களுடைய தாயார் தந்தையார் என்ன சொல்கிறாங்களோ அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கத்தான் செய்யும் இளைஞர்கள்கிட்ட தாயார் தந்தையார் வந்து என்ன இது பண்ணுறாங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களுடைய சீனியர்ஸு அவங்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அதை வச்சு தான் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு இது உருவாகுது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த சமூக வலைதளங்களின் மூலமாக என்னென்னா இந்த திராவிட கொள்கைகள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கு இன்னைக்கு ஒரு ட்விட்டரில் வந்து நான் வந்து ஒரு போஸ்ட் பார்த்தேன் ஐ திங்க் ஒரு அவர் வந்து நான் ஐ திங்க் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் க காலேஜ் படிக்கும் போதோ இல்லை எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு இருக்கும் போதோல்லாம் அண்ணாவை பற்றி இவ்வளோ விஷயங்கள் வந்து வெளியில் தெரியவே இல்லை பேரறிஞர் அண்ணாவை பற்றி இப்பொழுது இவ்வளோ விஷயங்கள் வந்து வெளியில் வந்துட்டு இருக்குது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அண்ணாவை பற்றி இவ்வளோ இதை வந்து தெரிஞ்சு வைத்திருக்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய அறிஞராக இருந்திருக்கிறார் எப்படிப்பட்ட அற்புதமான கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கிறார் அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் வந்து இன்றளவும் போயிட்டு போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் எனக்கு ட்விட்டரில் அந்த போஸ்ட்டை பார்த்தேன் ஸோ அதனால் இளைஞர்களை வந்து ஈர்க்கணும்லாம் அவசியமே இல்லை இன்றைய இளைஞர்கள் வந்து திராவிட சித்தாந்தம் எதை சாதித்திருக்கிறது எதை சாதிக்கும் இன்றைக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்புகள் இப்போ இளைஞர்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும் முக்கியமான வேலை வாய்ப்பு படித்து முடிச்சோடனே வேலை கிடைக்கணும் அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு எக்கோசிஸ்டமை வந்து உருவாக்கி வைத்திருக்கிறது திராவிட அரசு திமுக அரசு என்பதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் இப்போ நான் முதல்வன் திட்டம் என்ன ஒரு சூப்பர் ஹிட் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஸ்கில் இண்டியா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு யூபி அரசாங்கம் இல்லை ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னால வந்து உருவாக்கிய திட்டம் என்ன ஸ்டேஜ்ல இருக்குது எத்தனை பேரை இது பண்ண வெறும் பேரளவில் இருக்கக்கூடிய திட்டம் ஆனால் இப்போ நான் முதல்வன் திட்டம் டான்ஜிபிள் ரிசல்ட்ஸ் ஐஏஎஸ்ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க குரூப் அண்ட் சர்வீசஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக கலைக்கல்லூரிகள அரசு கலைக்கல்லூரியிலே படித்திருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் மூணாயிரம் நாலாயிரம் பேருக்கு எம்என்சி கார்பரேஷன்ஸில் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதைவிட என்னங்க பெரிய பிரச்சாரம் தேவை இளைஞர்களை வந்து திமுகவின் பக்கம் ஈர்ப்பதற்காக இதற்கு முன்னாடி பத்து வருடங்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தது இப்படிப்பட்ட திட்டம் எதையாவது கொண்டு வந்தார்களா இல்லை இந்தியா முழுக்க பாஜக ஆண்டது எங்கேயாவது யாராவது இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீமை கொண்டு வந்தாங்களா ஸோ எங்களுடைய செயல் எங்களுக்கு இளைஞர்களையே மிகப்பெரிய ஆதரவை பெற்றுத்தரும் வரக்கூடிய எலெக்ஷன்ஸ் ஒரு ஐந்து முனை போட்டியாக இருக்கும்னு சொல்லப்படுது களமும் அந்த சூழலும் அப்படிதான் இருக்கு எப்படி சார் திமுக ஹேண்டில் பண்ண போறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட ஒரு ஹை லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸோட தான் உள்ளே போகிறோம் அந்த தேர்தலுக்குள்ள முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் இந்த மூன்று வருடங்கள்ல வந்து எதையெல்லாம் எங்களால் வந்து டெலிவர் பண்ண முடியும் டெலிவரபிள் முக்கியமாக வந்து இலவச பேருந்து பயணம் தொகை புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் அப்புறம் காலை சிற்றுண்டி திட்டம் இது எல்லாம் வந்து சமூக நீதிக்காக வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வகையில் போகக்கூடிய திட்டங்கள் தொழிற்சாலைகள் எத்தனை தொழிற்சாலைகள் வந்து இந்த மூன்று ஆண்டுகளில் வந்து இங்கே வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படியே பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடினு சொல்லி அத்தனை தொழிற்சாலைகள் வந்து இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது தொடங்கப்பட்டிருக்கிறதுக்கு யார் காரணம் இப்போ இத்தனை தொழில் நீங்கள் வந்து சொல்லலாம் தமிழ்நாடு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப் இண்டஸ்ட்ரியல் ஹப்பு இங்கே எல்லாமே இருக்குது போட்டு இருக்குது ஏர் கனெக்டிவிட்டி இருக்குது படித்தவர்கள் இருக்கிறார்கள் வேலை செய்ய ஆட்கள் இருக்கிறார்கள் இங்கே வந்து ஒரு நல்ல கலாச்சாரம் இருக்கிறது எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாக்குவம் இருக்கிறதுன்றும் அதிமுக ஆட்சியில் செயலாக கொண்டு வரல இப்போ தானே இதெல்லாம் வெளியில் வருது இப்போலாம் இது தானே பண்ணுறாங்க ஸோ அதை தான் சொல்கிறேன் அதுதான் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதை வந்து மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் இதற்கு முன்னாடி எப்படி தெரியல இந்த தடவை வந்து சொன்னால் மட்டும் போதாது சாரி செஞ்சால் மட்டும் போதாது செஞ்சதை சொல்லணும் அப்படின்றத எல்லாரும் உணர்ந்திருக்கிறார்கள் ஸோ முக்கியமாக திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால் திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத எங்களை போன்றவர்கள் மற்றும் பல நிர்வாகிகள் அமைச்சர்கள் திமுகவுடைய மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள்கிட்ட போதும் ஸோ அது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுறோம் சார் நீங்கள் கலைஞர் இருக்கும்போதே திமுகவுக்கு வந்த நபர் நான் சின்ன பையனாக இருக்கும்போது நீங்கள் டிபேட்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இப்போது திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க ரெண்டு பேருக்குமான தலைமை அப்ரோச் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க வித்தியாசம் எதுவும் இருக்கா ரெண்டு பேருக்குமான அதாவது நீங்கள் கம்பேரிசன் பண்ணவே முடியாதுங்க ரெண்டு பேரையும் கம்பேரையும் பண்ண முடியாது நீங்கள் என்ன சொல்கிறது அவர் ஒரு வேற லெவல் ஃபங்க்ஷனரி அது வந்து தலைவர் திமுகவுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதல்வரே வந்து சொல்லியிருக்காரு ஆனா இரண்டு பேர்கிட்டையும் மாறாதது என்ன அப்படின்னா அன்பு பாசம் அந்த தொண்டர்கள் கிட்ட அந்த பாசமும் அன்பும் கட்சி நிர்வாகிகள் மீது அவர்கள் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து அந்த அன்பை வெளிப்படுத்துவார்கள் அந்த பாசத்தை வெளிப்படுத்துவார்கள் அதுதான் வந்து திமுகவை வந்து அப்படியே அது வந்து ஒரு குடும்ப கட்சி அப்படின்னும் பொழுது அதுதான் வந்து என்னோட என்னுடைய இதுக்கு தோணுது ஏன் அது குடும்ப கட்சி அப்படின்னா அந்த கனெக்ட் அந்த கனெக்ட் தான் ஓகே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அவர் தலைமையில் தான் இந்த எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணுவதற்கான திட்டங்கள்லாம் இருக்குன்னு செய்திகள் அடிபட்டிருக்கு ஒரு தலைமையில் தான் அந்த தேர்தல் பணிக்குழு அந்த மாதிரி டீம் எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ எலிவேஷன் எப்போ இருக்குங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலையும் இருக்குது ஸோ என்னென்னா கலைஞர் அவர்களே ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப காலம் கழித்து தான் வந்து எலிவேஷன் கொடுத்தாங்க ஸோ இப்போ அந்த பேச்சு சீக்கிரமாகவே வந்திருக்கு எலிவேஷன் எப்போது சார் நடக்க வாய்ப்பு இருக்கு தெரியலையே நமக்கு அதை பற்றி எதுவும் தெரியலையே சி இளைஞரணி செயலாளர் அவர்கள் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டு வருகிறார் அது வந்து கட்சியாக இருக்கட்டும் ஆட்சியாக இருக்கட்டும் கட்சின்னு பார்த்தீங்கன்னா சைலண்டா வெளியில் தெரியாமல் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் பல ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக எதை சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து பேச்சு போட்டிகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நானும் ஒரு பேச்சு போட்டிக்கு வந்து நடுவராக போயிருந்தேன் ஹொசூர் ஆல்மோஸ்ட் கர்நாடகா பார்டர் ஹொசூர் போகும்போது ஹொசூரில் வச்சுருக்காங்க இங்கே வந்து அங்கே பேசும்போதே சொன்னாங்க இங்கே வந்து கன்னடம் பேசுவாங்க தெலுங்கு பேசுவாங்க ஹிந்தி பேசுகிறவங்களும் இருக்காங்க தமிழ் பேசுகிறவங்களும் இருக்காங்கன்ட்டு நூறு பேர் வந்திருந்தாங்க பேச்சு எல்லாம் யாருன்னா மாணவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அற்புதமாக பேசினாங்க என்ன தலைப்பு தலைவர் கலைஞர் அவர்களுடைய சாதனைகள் பெரிஞர் அண்ணா பெரியாறு சமூக நீதி பற்றிய டாபிக் இதுதான் டாபிக் ஸோ இதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளாவது வந்து ப்ரிப்பேர் பார்த்து அவங்க பேசுறது டெலிவரியை விட்டுருங்க அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மாற்றம் ஏற்படும் இல்லையா ஸோ எப்படி ஒரு இளைஞர்களிடையே அந்த திராவிட சித்தாந்தத்தை திமுகவை திமுகவுடைய தலைவர்களை வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த மகத்தான திட்டம் சிறப்பான முறையில் அவ்வளோ பக்கா ஆர்கனைஸ்டாக ஒட்டு மொத்த தமிழ்நாட்டில் இருக்குங்க ஓகே இது வந்து ஹொசூரில் மட்டும் ஒரு நூறு மாணவர்கள் அங்கே தான் கம்மி மற்ற இடத்துலலாம் இரநூறு பேர் முந்நூறு பேர் வந்துட்டு இருந்தாங்க இது எப்படி ஆம் இதாகுன்றதை நீங்கள் பாருங்கள் அதே போல் விளையாட்டுத்துறை அமைச்சராக என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறார் இன்னும் அதை யாரும் பேசப்படவில்லை பேசப்பட ஆரம்பிக்கப்படவில்லை பல சாதனைகளை செஞ்சுருக்காங்க எத்தனை உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டுகள் இப்போ சென்னையில வந்து சென்னையில தமிழ்நாட்டுல வந்து நடந்து கொண்டு இருக்கிறது ஹாக்கி சாம்பியன்ஷிப் செஸ் ஒலிம்பியாடு செஸ் ஒலிம்பியாடு அப்போ அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் வந்த பிறகு கேலோ இந்தியா ஆ எத்தனையோ உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டுகள் பெரிய இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ் எல்லாமே வந்து சென்னையிலே நடக்க ஆரம்பித்திருக்கிறது சென்னை வந்து ஒரு ஸ்போர்ட்டிங் ஹப்பா மாறி கொண்டிருக்கிறது லேட்டஸ்ட் இது வந்து எஃப் எஃப்ஓரஸுக்கு எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்தது எவ்வளோ ஒரு மட்டகரமான விமர்சனங்கள் வந்தது ஆனால் அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காமிச்சு அந்த மீட்டிங்கில் சொன்னார்ல ஏதாவது ஒரு சின்ன விபத்து நடந்தாலும் அதை பூதாகரமாக்க வந்து ரெடிபாக இருந்தாங்க என்னெல்லாம் அங்கே போட்டாங்க நாய் ரேஸ் ட்ராக்ல ஓடிச்சு அதையெல்லாம் எடுத்து போட்டு மீம்ஸா போட்டாங்களே அதிமுகவை சார்ந்தவர்கள் ஐயா ஒன் ட்ராக்லேயே அதான் ஏன் நடக்குது உலகத்தரம் வாய்ந்தால் உலகத்தில் எங்கேயோ ந இருபது முப்பது வருடங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய எஃப் ஒன் டிராக்லேயே அதுதான் வருது அதை எடுத்து நம்ம ஆட்கள் போட்ட உடனே வாயை மூடிட்டு போனாங்க எவ்வளோ சிறப்பாக நடந்துச்சு ஹாஸ்பிட்டல் இருக்குது நோயாளிகளுக்கு இப்படி ஆகிடும் டிராஃபிக்கு போயிடும் அப்படி போயிடும் இப்படி போய்டும் நாங்கள் ரேஸ் நடந்துட்டு இருக்குது டிராஃபிக்கு இப்படி போயிட்டுருக்கு சிறப்பாக நடத்தி காட்ட முடிந்ததா இல்லையா சீது எதை காட்டுகிறது இப்போ நீங்கள் வந்து சென்னை அப்படிங்கிறது வந்து அந்த ரேசிங் சர்க்கியூட்டில் வந்து உலக லெவலில் இருக்கக்கூடிய அந்த பேர் வந்து போய் ரீச் நீங்கள் இதனால என்ன பலன் இதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஐபிஎல் நடத்துறதுனால என்ன பலன் கேட்கலாம் இல்லையா கடைசி கேள்வி சார் எழுபத்தி ஐந்தாவது பவ விழா ஆண்டில் திமுக இருக்கீங்க என்ன சார் எதிர்கால திட்டங்கள் வச்சிருக்கீங்க சி இப்போது எதிர்கால திட்டம் வந்து என்ன அப்படின்னா முக்கியமாக வந்து எல்லோருக்கும் எல்லாமும் தலைவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் சொன்னது போல் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்றது தான் வந்து அந்த ஒரு கிடைக்க எல்லாரும் கிடைக்கப்பட வேண்டும் அப்படின்றது அவர் வந்து ஏற்கனவே அந்த முழக்கத்தை வந்து முதல்வர் வைத்திருக்கிறார் என்னுடைய ஆட்சி காலம் என்பது வந்து உயர்கல்விக்கான ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே அந்த முழக்கத்தை வைத்திருக்கிறார் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் இந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக யாரை வச்சுருக்கோன்னா பெண்கள் முக்கியமாக ஏன்னா பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறினா ஆட்டோமேட்டிக்காக இந்த சமுதாயம் நம்முடைய தமிழ் சமூகம் வந்து முன்னேற ஆரம்பிச்சிடும் பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லா திட்டங்களுமே தமிழ்நாட்டு முதல்வருடைய திமுகவுடைய எல்லா திட்டங்களுமே இந்த மூணு பேரை சுற்றி சுற்றி தான் வந்துட்டுருக்கும் இவங்க முன்னேறினாலே தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக முன்னேறும் திமுகவுடைய ஆரம்ப கால வரலாறுல இருந்து சமகால நிகழ்வுகள் வரைக்கும் கொள்கையோ கொள்கையோடு ரொம்ப வழக்கமாக பேசியிருக்கீங்க உங்களுடைய விசியான ஸ்கெடியூலில் நேரம் கொடுத்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ